வணக்கம் நேயர்களே, இன்று நாம் ஆலய சிறப்புகளில் காணவிருப்பது அகப்பை சித்தரின் மகிமைகளாகும். அகப்பை சித்தரின் இயற்பெயர் நாயனார். இவர் நெசவு தொழில் நடத்தி வாழ்ந்து வந்துள்ளார். அவர் அத்தொழிலில் லாபம் ஈட்டினாலும் அவரது மனம் பொருளாசியை விடுத்து அருளை தேடி அலைந்தது. அவர் தனக்கு ஒரு குருவை தேடி காடுகளில் அலைய ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் கண்ணுக்கு ஜோதி மரம் தென்பட்டது. அதனுள் சென்று தன் மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்ய தொடங்கினார். இவரின் தவத்திற்கு மெச்சிய வியாசர் நேரில் வந்து அரிய பல மந்திர உபதேசங்களையும் பல சித்துகளையும் கற்றுத்தந்தார். அகப்பை சித்தர் மனிதர்கள் தீய எண்ணங்களையும் செயல்களையும் நீக்குவதற்காக சித்தர் பாடல் 90 என்ற நூலை எழுதினார். தன் மனது அடங்காத பேயாக அலைந்து திரிகிறது என்று எண்ணியதால் மனதை மட்டுப்படுத்தி அலையாது நிற்க அலையாடும் மனமே என அறிவுரைத்து பாடியதால் இவருக்கு அகப்பை சித்தர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவரது பாடல்களின் இறுதி வரிகள் அகப்பே என்று முடிவடையும். இவர் பல வருடங்களாக சதுரகிரி மலையில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. பிறகு இவர் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் முக்தி அடைந்ததாகவும் கருதப்படுகின்றது. அகப்பை சித்தரின் மூலமந்திரம். ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி. மேலும் பல ஆன்மீக தகவல்களை அறிய ஆலய சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.